என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்பித்தல. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். பெரும்பாலும் நம்முடைய பொதுக்குழு என்பது அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில்தான் தொடர்ந்து நடைபெறுவது வழக்கமாக வைத்திருந்தோம். ஆனால் அப்படி நடைபெறுகிற நேரத்தில் அனைவரையும் நாம் மேடையிலிருந்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே தான் வெளியிலே தாழ்வாரத்தில் அல்லது தொலைக்காட்சியை வைத்து அல்லது அரங்கத்திற்கு வெளியிலே அமர்ந்து உட்கார வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நடத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இந்த முறை மேடையிலிருந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் நேரடியாக நாம் பார்க்க வேண்டும், வருகை தந்திருக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர்களும் வசதியாக உட்கார்ந்து பொதுக்குழுவில் பங்கேற்க வேண்டும் என்று முடிவு செய்து எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஜெய அன்பழகன் அவர்கள் இந்த ஒய்எம்சே திடலை தேர்ந்தெடுத்தது மட்டுமல்லாமல் இதை மிக சிறப்போடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றில் பதியக்கூடிய வகையில் ஒரு அழகான மேடை, பிரம்மாண்டமான பந்தல், பொதுக்குழு முடிந்ததற்கு பிறகு நம் அனைவருக்கும், உங்களுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் சிறப்பான உணவு ஆகியவற்றை அவருக்கே உரிய பாணியில் அதை அவர் இங்கே செய்திருக்கிறார். அதற்காக முதலில் உங்கள் அனைவரின் சார்பில், தலைமைக் கழகத்தின் சார்பில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னதான் என் மனதிற்குள் ஒரு உற்சாகத்தை உருவாக்கி கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருந்தாலும் தலைவர் கலைஞரவுடைய நினைவுகள் என்னுடைய மனதை இன்றைக்கும் பிழிந்து கொண்டிருக்கிறது. பொதுக்குழுவில் நுழைகிற போது தலைவர் கலைஞரவர்கள் இருப்பார் என்ற நினைவோடு தான் நான் இந்த அரங்கத்திற்குள் நுழைந்தேன். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி நம்மை எல்லாம் மேலாத்துயிரிலே ஆழ்த்திவிட்டு அவர் மறைந்துவிட்டார் என்று சொல்லக்கூடாது. வங்க கடலோரத்தில் அறிஞர் அண்ணாவுக்கு பக்கத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார். அதே ஆகஸ்ட் 28 என்னை அவர் வகித்த தலைமை பதவிக்கு பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நீங்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் என்று சொன்னால் தனிப்பட்ட நீங்கள் அல்ல, லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய பிரதிநிதியாக இருந்து என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். அப்படி தேர்ந்தெடுத்த நேரத்திலே அப்பொழுதே நான் சொன்னேன், நான் கலைஞர் அல்ல, தலைவர் கலைஞரை போல் எனக்கு எழுத தெரியாது, தலைவர் கலைஞரவர்களைப் போல எனக்கு பேச தெரியாது, ஏன் கலைஞர் தலைவர் கலைஞரவர்களைப் போல எனக்கு உழைக்கவும் தெரியாது. ஆனால் எதையும் முயன்று பார்க்கக்கூடிய துணிவு எனக்கு உண்டு. காரணம், தலைவர் கலைஞர் எனக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதனால்தான் முடிந்த வரையில் நான் உழைத்துக்கொண்டிருக்கிறேன். என் சக்தி உள்ளவரை உழைப்பேன். ஏன், என் சக்தியை மீறியும் நான் உழைத்துக்கொண்டிருப்பேன். சிலர் என் மீது பற்று கொண்டவர்கள், பாசம் கொண்டவர்கள், நம்முடைய முன்னோடிகள், நிர்வாகிகள்,
என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார்கள், ஏன் நான் பொருளாளர் அவர்கள் கூட என்னிடத்தில் கொஞ்சம் கோபமாக கூட பேசியது உண்டு, கொஞ்சம் ஓய்வெடுப்பா, கொஞ்சம் ஓய்வெடுக்க கூடாதா. ஆக ஓய்வெடுக்க கூடாதா என்று சொல்லுகிற அளவுக்கு நான் உழைத்தேன். இந்த ஓராண்டு காலத்தை நான் நினைத்து பார்க்கிறேன், எனக்கே மலைப்பாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது. தமிழக அரசியலில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் இன்றைக்கு உயர்ந்து ஓங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 89 சட்டமன்ற உறுப்பினர்களை நாம் பெற்றிருந்தோம். இப்பொழுது 100 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறோம். யாரால்? இது தனிப்பட்ட என்னுடைய சாதனை அல்ல, இந்த சாதனை அனைத்தும் உங்களுக்கு சேரும், உங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நம்முடைய தொண்டர்களுக்கு சேரும் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த ஆண்டு நமக்கு ஒரு இடம் கூட கிடையாது, ஆனால் இன்று உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் 24 பேர். இது ஏதோ தனிப்பட்ட எனக்கு கிடைத்த வெற்றி அல்ல, திமுக கழகத்தினுடைய தொண்டர்களால் உங்களுடைய உழைப்பால் கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. இந்திய நாடாளுமன்றத்தில் 3வது கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. இது உங்களுடைய சாதனை, இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களுடைய உழைப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இது தொண்டர்களுடைய உழைப்பு தான் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இங்கே பொதுக்குழு உறுப்பினர்கள், நம்முடைய மதிப்பிற்குரிய குற்றாலம் கல்யாணம் தொடங்கி 10 பேர் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். நேரத்தின் அருமையிருக்கிறதே, 10 பேரை பேசுவதற்கு நாம் அனுமதித்தோம். அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள், பல்வேறு கருத்துக்களை வெளிப்படையாக. ஆக இதை பேசினால் கோபித்துக் கொள்வார்களோ என்று கொஞ்சம் கூட எண்ணி பார்க்காமல் சுதந்திரமாக, இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக அந்த உணர்வோடு 10 பேர் இங்கே பலர் கருத்துக்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். கல்யாணம் தொடங்கி 10 பேர் பேசியதில் பலர் பல பிரச்சனைகளை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதில் ஏறக்குறைய ஒரு 90% முழுமையாக நாங்கள் அறிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான். ஒரு 10% சில புதிய செய்திகள் இன்றைக்கு இந்த மேடையிலே சொல்லப்பட்டிருக்கலாம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், சட்டமன்ற கூட்டத்திற்கு பின்பு நாம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினோம், நான் செயல் தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகு. அந்த காலகட்டத்தில் அண்ணா அறிவாலயத்திற்கு ஒவ்வொரு மாவட்டமாக அழைத்து, காலையிலே ஒரு மாவட்டம், மாலையிலே ஒரு மாவட்டம், இதுவரையில் கழக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஊராட்சி செயலாளர்களை அழைத்து கூட்டம் நடத்திய, கிளை செயலாளர்கள் அழைத்து கூட்டம் நடத்திய ஒரு கட்சி உண்டென்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும். ஆய்வு நடத்தினோம், கூட்டம் இல்ல, ஆய்வு தனித்தனியாக மாவட்ட நிர்வாகிகளை தனியாக அழைத்து பேசி, ஒன்றிய கழக செயலாளர்களை தனியாக அழைத்து பேசி, நகரக்கழக செயலாளர்கள் அழைத்து பேசி, அணிகளுடைய நிர்வாகிகள் அழைத்து பேசி, அதற்கு பிறகு நகர பேரூர், அதைத் தொடர்ந்து ஊராட்சி செயலாளர்கள், ஆக பேச யார் யார் விரும்புகிறார்களோ அத்தனை பேரையும் பேச வைத்து, அதற்கு பிறகு சில நடவடிக்கைகளை எடுத்தோம் என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. முழுமையாக எடுக்கல, ஆனால் ஓரளவுக்கு எடுத்தோம். நான் மறுக்கல, நீங்களும் மறுக்க முடியாது. ஆக அதனுடைய பலன் நாடாளுமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தேடி தந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே அந்த நிலையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய
கருத்துக்கள் என்று சொல்வதை விட சில பிரச்சனைகள், அவைகளையெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு அவைகளெல்லாம் என்னுடைய மன புத்தகத்திலே நான் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன். விரைவில் படிப்படியாக அது செயல்படுத்தப்படும். வேக வேகமாக அல்ல, விரைவாக அல்ல, படிப்படியாக. அரசியல் சூழ்நிலைக்கேற்ப, காலத்தினுடைய நன்மைக்கேற்ப அவைகள் எது எது வேகமாக எடுக்கணுமோ, எது எது கொஞ்சம் ஆறப்பட்டு நடவடிக்கை எடுக்கணுமோ, எது எது கொஞ்சம் எச்சரிக்கை செய்யணுமோ, அதை அதை முறைப்படி தலைமைக் கழக நிர்வாகிகளோடு நான் கலந்து பேசி உறுதியாக, நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், செயல் தலைவராக இருந்த நேரத்தில் ஆய்வுக் கூட்டத்தை நடத்திய போது நான் கொஞ்சம் சர்வாதிகாரியாக மாறப்போகிறேன் என்று சொன்னேன். அது வெறும் பேச்சுக்காக அல்ல, நாளடைவில் நிச்சயமாக சர்வாதிகாரியாக மாறுவேன். கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, தனிப்பட்ட எனக்காக அல்ல, தனிப்பட்ட உங்களுக்காக அல்ல, கட்சியினுடைய வளர்ச்சிக்காக அந்த நிலை எடுக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கூறியிருக்கக்கூடிய சில உண்மையான விமர்சனங்கள், சம்பந்தப்பட்டவர்கள் அதை ஏற்று அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்று சொன்னால் திருத்தப்படுவார்கள். இதை நான் இந்த பொதுக்கூடையின் மூலமாக சம்பந்தப்பட்டவர்களுக்கு உண்மை என்பது அது இருந்தால், ஆகவே அவர்கள் தயவு கூர்ந்து அதை திருத்துகிற முயற்சியில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போலத்தான் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எந்தெந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் நம்மை கட்டுப்படுத்துவதற்கு இல்லை என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. தங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாம் தங்களுக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டாக வேண்டும். லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அத்தனை பேருக்கு நாம் பதவிகளை தந்துவிட முடியாது. இது எல்லோருக்கும் தெரியும். சில ஆயிரம் பேருக்குத்தான் பொதுக்குழு உறுப்பினர்களாக வந்து அமர முடியும். சில நூறு பேர்கள் தான் செயற்குழு உறுப்பினர்களாக பொறுப்பை ஏற்று செயல்பட முடியும். 100க்கு குறைவானவர்கள் தான் மாவட்ட செயலாளர்களாக பொறுப்பில் இருந்து பணியாற்றிட முடியும். ஒரு குறிப்பிட்ட சில 10 பேர், 20 பேர் தான் தலைமை கழகத்திலே நிர்வாகிகளாக இருந்திட முடியும். அதற்காக இவர்கள் மட்டுமே கழகமா? இந்த பதவியை தாண்டி லட்சக்கணக்கான தொண்டர்களால் தான் இந்த கழகம் நிற்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அவர்களால் தான் நீங்கள் இந்த அவைக்கு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களால் தான் நாங்களே இந்த மேடையில் இருந்து அமர்ந்திருக்கிறோம். அவர்களால் தான் இந்த மேடையில் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக இதை அனைவரும் புரிந்தாக வேண்டும். இந்த எண்ணத்தை யாரும் எந்த சூழலில் மறக்காமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எந்த கொம்பனாலும் முடியாது. எத்தனை பெரிய மாளிகை வேண்டுமானாலும் கட்டலாம், ஆனால் கட்டுகிற அந்த மாளிகைக்கு அடித்தளம் சரியாக அமைய வேண்டும். அப்படி அமையவில்லை என்று சொன்னால் அந்த மாளிகைக்கு பலம் கிடையாது, அந்த மாளிகை அழகோடு காட்சியளிக்க வாய்ப்பே இல்லை. அத்தகைய அடித்தளம் தான் நம்முடைய தொண்டர்கள். அவர்களை அரவணைத்து செல்லுங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஆலோசனையை கேளுங்கள். அவரிடத்துடைய கள நிலவரங்களை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளிப்படையாக சொல்லுனா அவர்களிடத்தில் சில நிமிட நேரத்தை நீங்கள் செலவிடுங்கள். அவர்கள் மூலமாகத்தான் நாம் செய்திகளை முழுமையாக, அங்கே உள்ளிரில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் அறிந்து கொள்ள முடியும். நகர செயலாளருக்கு அந்த நகரமே அத்துப்படியாக இருக்கணும். ஒன்றிய செயலாளருக்கு அந்த ஒன்றியம் முழுவதுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும். மாவட்ட செயலாளருக்கு அந்த மாவட்டமே மனப்பாடமாக இருக்க வேண்டும்.
சட்டமன்ற தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருது, உள்ளாட்சி தேர்தல் வருது. அந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் நாம் பணியாற்றுகிற அந்த முனைப்பில் ஈடுபடுகிறோம். ஆக தேர்தல் நேரத்தில் மட்டும் கட்சி பணி ஆற்றாமல் அனைத்து நேரங்களிலும் கட்சி பணி ஆற்றுகிற அந்த முறையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த மாதம் இந்த பகுதி, இந்த வாரம் இந்த பகுதி என்று ஒரு திட்டமிட்டு பணியாற்றினால் நம்மை வீழ்த்த எவனாலும் முடியாது. அதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் சட்டத்திட்ட திருத்தத்தில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். ஊராட்சி கழகங்களை கிளைக்கழகங்களாக மாற்றும் வகையில் கழகத்தினுடைய சட்டத்திட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் சற்றேறக்குறைய 12,500 மேற்பட்ட ஊராட்சிகள். ஆக 12,500 மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்களை நாம் வைத்திருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சிகளுக்கும் நேரடியாக தலைமை கழகத்தின் சார்பில், மாவட்ட கழகத்தின் சார்பில் கழக முன்னோடிகள் எல்லாம் நேரடியாக சென்று ஊராட்சி சபை கூட்டத்தை நடத்தினோம். அதுதான் நாடாளுமன்றத்திற்கு நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிக்கு அது ஒரு காரணம். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அங்கு சென்ற பிறகுதான் நாம் சில உண்மைகளை நாம் தெரிந்து கொண்டோம். ஊராட்சி என்பது ஒரு மிகப்பெரிய ஊர். அந்த பெரிய ஊருக்கு ஒரு செயலாளர் இருந்து அந்த ஊராட்சியை கவனிக்க முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. அதனால்தான் கிளைகளாக இப்பொழுது நாம் பிரித்திருக்கிறோம். இதுவரை 12,500 மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் இருந்தார்கள். இனிமேல் 99,420 கிளைக்கழகங்கள் உருவாக போகிறது. இதன் மூலமாக 99,420 கிளைக்கழக செயலாளர்கள் வரப்போகிறார்கள். அப்படி வருகிற அவர்கள் மக்களோடு மக்களாக பழகி இணைந்து பணியாற்றி கழகத்திற்கு வலு சேர்க்க அவர்கள் நிச்சயமாக பயன்பட போகிறார்கள். ஏற்கனவே 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பணியாற்றினார்களோ அது மாதிரி பணியாற்றிட முடியும். எல்லோரும் சொன்னார்கள், நானும் சொன்னேன், நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி. அதை பெருமையோடு இன்றைக்கு நாம் பேசுகிறோம். அதேபோல் அது பெருமையாக நாம் பேசிக்கொண்டிருந்தாலும் நமக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வருத்தத்தை நாம் இங்கே சொல்லியாகத்தான் வேண்டும். விக்கிரவாண்டி நாங்குநேரி இடைத்தேர்தல் நாம் தோல்வி அடைந்தோம் சொல்லலாம். ஆளுங்கட்சி பணம் செலவு செஞ்சது, அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு தெரு தெருவாக அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, காவல்துறையை பயன்படுத்தி எல்லா பணிகளையும் செஞ்சாங்க. நம்முடைய பணியில் ஏதோ குறைபாடு இருக்கிறது, அதுதான் இந்த தோல்விக்கு காரணம். கழகத்தினுடைய அடிக்கட்டுமானத்தை பயன்படுத்தாமல் நிச்சயமாக நாம் வெற்றி பெறவே முடியாது. அப்படி வெற்றி பெற்றாலும் அது தொடரவே தொடராது. அதை கண்டுபிடித்து சரி செய்தாக வேண்டும். மாநாடு போடுகிறோம், பெரிய பெரிய பொதுக்கூட்டங்களை நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம், சட்டமன்றத்திலே வாதாடுகிறோம், நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்புகிறோம். இதெல்லாம் எதுக்கு? மக்களுக்கு. ஆனால் கட்சிக்காக செய்ய வேண்டிய பணி, நம்முடைய பணி என்ன? அதனால்தான் முதல்ல நம்முடைய அமைப்பை பலப்படுத்துவது, கிளைகளை உருவாக்குவது, உறுப்பினர்களை அதிகப்படுத்துவது, அதையும் தாண்டி மக்களோடு மக்களாக நம்முடைய நிர்வாகிகள் இரண்டரை கலந்து பழகுவது, அதையும் தாண்டி அடிமட்ட நிர்வாகிகளை மாவட்ட செயலாளர்கள் அரவணைத்து செல்வது, தலைமை கழகத்தோடு மாவட்ட செயலாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவது, இத்தகைய கட்டமைப்பில்தான் கழகம் நிற்கிறது. அப்படி நிற்கக்கூடிய கழகம்தான் வெற்றி பெறும். பொதுக்குழுவில் 2 சட்டத்திட்ட திருத்தங்கள் இங்கே படிக்கப்பட்டுச்சு, 20 படித்தோம். அதில் 2 முக்கியமான சட்ட திருத்தங்கள், திருநங்கைகளை கழகத்தில் இணைக்கிற ஒரு சட்ட திருத்தம். திருநங்கைகள் என்ற பெயருக்கு அரசு அங்கீகாரம் பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் வெளிநாடு வாழ் தமிழர்கள் அவர்களுக்கென்ற ஒரு அமைப்பு, அவரவர் வாழக்கூடிய நாடுகளில் அமைத்துக் கொள்வதற்கு ஏற்ற வகையில் ஒரு சட்ட திருத்தம் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது.
திமுக கழகத்தை நோக்கி மக்கள் வர வேண்டும் என்று சொன்னால் மக்களை நோக்கி நாம் சென்றாக வேண்டும். பேசியவர்கள் சொன்னாங்க, ஆட்சிக்கு நாம் அடுத்து நாம் தான் வரப்போகிறோம். நானும் பேசுகிறேன், மேடையில் இருக்கக்கூடியவர்களும் பேசுகிறோம், எல்லாரும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசிக்கிட்டு இருந்தால் பத்தாது. அதில் உறுதி தான், திமுக தான் அடுத்து ஆட்சிக்கு வரப்போகிறது, அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வெற்றியை எப்படி பெறப்போகிறோம்? நினைத்த நேரத்தில் சும்மா அந்த வெற்றி வந்துடுமா? உழைத்தால்தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கும். நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு மாநில அரசு மட்டும் இல்லை, மத்திய அரசும் என்னென்ன சதித்திட்டங்களை எல்லாம் தீட்டிக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்க்கலாம், வாட்ஸ்அப்பில், ட்விட்டரில், செல்ஃபோனில், சமூக வலைத்தளங்களில், தொலைக்காட்சிகளில், பத்திரிகையில், இன்றைக்கு ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுங்கட்சியில் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு நம்மை தான் இன்றைக்கு தொடர்ந்து அவர்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர, ஒரு கடுமையான ஒரு பிரச்சாரத்தை இன்றைக்கு அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வியர்வை, ரத்தம், உழைப்பு, ராஜதந்திரம், ஒற்றுமை ஆகிய அனைத்தையும் பயன்படுத்தித்தான் நாம் இந்த வெற்றியை பெற்றாக வேண்டும். குறிப்பாக நம்முடைய பொருளாளர் இங்கே பேசுகிற போது சொன்னார், கோஷ்டிகள் இருக்கும், நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் தலைவர்கள் உட்பட அறிஞர் அண்ணா அவர்களே பலமுறை சொல்லியிருக்கிறாங்க, அது கட்சிக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் அது இருக்கணுமே தவிர கட்சிக்கு பலவீனம் வரக்கூடிய வகையில் அந்த கோஷ்டி இருக்கக்கூடாது. ரெண்டு குரூப் இருக்குன்னா போட்டி போட, கூட்டம் நடத்துவதில், பிரச்சாரம் செய்கிறதுல, உறுப்பினர் சேர்க்கிறதுல, கழக அமைப்புகளை ஏற்படுத்துறதுல, அதில் போட்டிகள் இருக்கலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த கோபதாபங்கள் இருந்தால் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அது நிச்சயம் பயன்படாது என்ற பொருள்பட அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்கே பேசினார்கள். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒற்றுமை, உழைப்பு இருந்தால் பல இடங்களில் ஒற்றுமை இருக்காது, அல்லது ஒற்றுமை இருந்தால் அங்கே உழைப்பு இருக்காது. ஆக அந்த ஒற்றுமையும் உழைப்பும் தான் இப்பொழுது நம்மிடத்தில் குறைந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய அரசியல் திறமைகளை மாற்றுக் கட்சியினரும் பயன்படுத்தி அவர்களை வெல்ல நினைக்க வேண்டுமே தவிர சொந்த கட்சிக்காரரிடமே அதை காட்டி நம்முடைய கழகத்திற்கு வலுவை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடக்கூடாது என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நடக்க இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும், அடுத்து நடக்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும், இப்பொழுது செலவு செய்து கொண்டிருப்பதை விட ஆளுங்கட்சி அதிகமாகத்தான் செலவு செய்ய போகிறார்கள். இறைக்கத்தான் போறாங்க, பணத்தை இறைக்கத்தான் போறாங்க. அந்த பணத்தை வெல்லக்கூடிய திறமை, நம்முடைய ஒற்றுமை, உழைப்பு ரெண்டும் ஒன்று இருந்து செயல்பட்டால் நிச்சயம் அதை வெல்ல முடியும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நான் யாருடைய உழைப்பையும் குறைத்து மதிப்பிட தயாராக இல்லை. பெரிய பெரிய தோல்விகளையெல்லாம் சந்தித்தவர்கள் நாம். அதிலிருந்து மீண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் யார்? நாங்களா? நீங்களா? நம்மை உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய அடித்தளத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான். தலைவர் கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளாக இருக்கிறார்களே, அந்த உடன்பிறப்புகள் தான் காரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. 9 காலமாக நாம் ஆட்சியில் இல்லை, ஆனாலும் நாம் தான் ஆட்சியில் இருக்கிறோம் என்பதைப் போல மக்கள் இன்றைக்கு திமுகவை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு கழகம் இன்றைக்கு அந்த உச்சியில் இருப்பதற்கு காரணம் என்ன? அந்த தொண்டர்கள் தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய கழக அரசு, கலைஞர் தலைமையில் இருந்த கழக அரசு செஞ்சிருக்கக்கூடிய சாதனை போல வேற எந்த ஆட்சியாவது செஞ்சிருக்கா? இதுவரைக்கும் யாரால செய்ய முடிஞ்சுதா? செய்ய முடியுமா? இன்னொருத்தன் பிறந்து வரக்கூட முடியாது. அதே மாதிரி தானே 91-96 வரையில் அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதை விட மோசமான ஆட்சி இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கொள்ளை கும்பலிடத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு, மாட்டிக்கிட்டு இருக்கு, பல கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த கொள்ளை கூடாரத்திலிருந்து, இந்த கொள்ளை கும்பலிலிருந்து இந்த ஆட்சியை, இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற மக்களிடத்திலே நீங்கள் சென்றாக வேண்டும். ஆதாரங்களோடு உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லணும். 9 காலத்தில் ஒரு சிறு நன்மை கூட தமிழ்நாட்டிற்கு கிடைக்கல என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இந்த ஆட்சி எல்லா வகையிலும் சீர்கெட்டு போயிருக்கிறது, தோற்று போயிருக்கிறது.
இதனையெல்லாம் நாம் பொதுக்கூட்டங்கள் மூலமாக, தெருமுனை கூட்டங்கள் மூலமாக, ஆர்ப்பாட்டங்கள் மூலமாக, திண்ணை பிரச்சாரங்கள் மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு சென்றாக வேண்டும். தமிழகத்தில் மீண்டும் கலைஞர் ஆட்சியை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அமைப்பதற்கு இந்த பொதுக்குழு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய மாநில அரசுகள் நம் மீது தொடர்ந்து வீண் பழி சுமத்தி கொண்டிருக்கிறார்கள், பார்க்கிறோம். மிசாவிலேயே நான் இல்லையா? ஆக இத ஏதோ அரசியல் அறியாதவர்கள் பேசலாம், ஏதோ தெரியாமல் பேசிய அல்லது வேண்டுமென்று பேசியதை கூட இன்றைக்கு ஊடகங்கள் எப்படி அது பெரிதுபடுத்தி அதை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது, அதுதான் எனக்கு இருக்கக்கூடிய வேதனை. நான் தான் மிசால தான் இருந்தேன் என்ன சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஆகவே இப்படி ஒரு திட்டம், இப்படி ஒரு பிரச்சாரம், இதை விட ஒரு கொடுமை நம்முடைய முரசொலி அலுவலகம் தலைவர் கலைஞருடைய மூத்த பிள்ளையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் பஞ்சமை நிலம் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தேர்தல் நேரத்தில் ஒரு தவறான பிரச்சாரத்தை சொன்னார். உடனே நான் பதில் சொன்னேன், இது திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரம், அதை நிரூபித்தால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன். நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் சொன்ன குற்றச்சாட்டு சொன்ன டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸும் பதவி விலக தயாரா என்று ஒரு கேள்வி கேட்டேன். இது வரைக்கும் பதில் வந்துச்சா? உடனே அதை விட்டுட்டு அதை பதில் சொல்லுகிற போது கூட பட்ட ஆதாரத்தை நான் வெளியிட்டேன். குற்றம் சொல்றவன் தான் நிரூபிக்கணும், நம்ம ஏன் வெளியிடணும் கேட்டாங்க. இருந்தாலும் வெளியிட்டோம். அதை விட்டுட்டு இதற்கு மூதாதை, இதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அந்த மூலப்பத்திரங்கள் எங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதற்கு பிறகு மத்திய அரசிலிருந்து அங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கக்கூடிய துறை, அந்த துறையினுடைய செயலாளர் ஒரு தாக்கீது அனுப்பியிருக்கிறார். எங்கு தலைமைக்கு, தலைமைச் செயலாளருக்கு விளக்கம் கேட்டு அது ஒரு பரவலாக வந்துச்சு. உடனே தயார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை இடையில் என்ன சொன்னார், இப்படி ஒரு செய்தி நானும் கேள்விப்பட்டேன், உண்மை இருந்தால் விசாரிக்கிறேன்னு சொன்னான். நான் இருந்தேன், உண்மை இருந்தால் நேரம் அதை வெளியிடாமல் இருப்பாங்களா? அது உள்ளபடியே அது பஞ்சமி நிலம் என்று அவர்கள் கண்டுபிடிச்சிருந்தா அதை வெளியிடாமல் இருப்பாங்களா? இது வரைக்கும் அவங்க வெளியிடலை. நான் இன்னும் சொல்கிறேன், இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் மட்டுமில்லை, அதற்கு முன்பு இருக்கக்கூடிய ஆவணங்களும் இருக்குது. அரசுக்கு அந்த ஆவணங்களும் கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்தும் ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் பிஜேபியினுடைய முன்னணி தலைவர்களுக்கு ஒருவராக இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார், முரசொலி அலுவலகத்தை பூட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பூட்ட போகிறோன்னு ஓடுறது கலைஞர் ரத்தம், உடம்புல ஓடுறது கலைஞருடைய ரத்தம், விட்டுடுவோமா? நான் ஏடிக்கு போற்றி பேசுகிறேன் நினச்சிடக்கூடாது, ஏதோ கையாளதாகத்தவன் நம்மளை நினச்சிடக்கூடாது இல்லையா? ஆதாரம் இருக்குது, நிரூபிக்க தயார், பிரச்சனை வருகிற போது அதை கொண்டு வந்து தருகிறோம். எனவே நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இனி வரப்போகக்கூடிய காலம் நமக்கு ஒரு சவாலான காலமாகத்தான் அமையப் போகிறது. அந்த சவாலையும் சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தயாராக இருக்க வேண்டும். சவால் விட்டால்தான் நமக்கு ஒரு வேகம் வரும், அது வேற. அந்த வேகம் இப்போ பிறந்திருக்கு. ஆக இந்த கூட்டத்தில், இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, கோட்டையை விட்டு இந்த கொள்ளை கூட்டத்தை விரட்டிட வேண்டும் என்ற அந்த முழக்கம்தான் இந்த பொதுக்குழுவில் நாம் எடுக்க வேண்டிய உறுதியாக அமைந்திட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த பொதுக்குழு கூட்டத்தை இவ்வளவு எழுச்சியாக கம்பீரமாக நடத்துவதற்கு துணை நின்று இதை சிறப்பித்து இதை நமக்காக இதை அமைத்து தந்திருக்கக்கூடிய நம்முடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சகோதரர் அன்பழகன் அவர்களுக்கும், அவருக்கு துணை நின்ற நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.